எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நான்கு நாட்களுக்கு முன்னாடி நான் திருஷ்டி ஏற்பட்டால் அதன் அறிகுறிகள் பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க நம்ம திருஷ்டி கழிக்கிறது எளிய முறையில் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இப்போது இந்த திருஷ்டி கழிக்கிறதுலயே பார்த்தீங்கன்னா பல வகையான திருஷ்டி கழிக்கிறதுன்றது இருக்குது அதில் இந்த குழந்தைங்களுக்கு திருஷ்டி கழிக்கும் முறைன்னு இருக்குது அப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு திருஷ்டி கழிக்கும் முறை இருக்குது அப்புறம் நோயாளிகளுக்கு வயதானவர்களுக்கு பிஸ்னஸில் லாஸ் ஆச்சுனா இது போல் ஒவ்வொரு திருஷ்டிக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையாக திருஷ்டி கழிக்கணும்ன்றது இருக்குது அதனால் பொதுவாக நாம் எல்லாருமே வெளியில் போயிட்டும் வந்துகிட்டோம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டும் வந்துட்டோம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டும் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே எங்கே தான் போனால் கூட வீட்டு

அதாவது அப்படி பாதித்தாலும் ரொம்ப குறைவான பாதிப்பு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த பதிவில் ஆறா என்றால் என்ன அப்படின்றத பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆறான்றத பற்றி பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்னென்னா ஒவ்வொரு மனிதருக்கும் பார்த்திங்கன்னா அவர்களிடமிருந்து ஒரு வைப்ரேஷன் வெளிப்படும் அது பாசிட்டிவ் வைப்ரேஷனாகவும் இருக்கலாம் இல்லை நெகட்டிவ் வைப்ரேஷனாகவும் இருக்கலாம் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும்பொழுது தான் பார்த்திங்கன்னா அடுத்தவர்களுடைய அவங்க பொறாமப்பட்டாங்கன்னா இல்லை திருஷ்டி வச்சாங்கன்னா இல்லை அவங்க திட்டுறது பாதிக்கிறது இதெல்லாம் நம்ம கிட்ட நெகட்டிவ் தான் ஆரா நம்ம நமக்கு வந்து அது தாக்கும் நம்ம பாசிட்டிவ் ஆரா நம்ம கிட்ட வெளிப்பட்டதுன்னா அது வந்து தாக்கவே தாக்காது அது திரும்ப வந்து யார் கண் வைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் சேர்ந்துடும் யார் திட்டுறாங்களோ அவங்களுக்கே போய் சேரும் இப்போ செய்வினை பில்லி சூன்யம் அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சாலும் பாதிக்காது அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்மிடம் இருந்து வெளிப்படுகின்ற அந்த ஆரா சக்கரம் தான் இந்த ஆரா சக்கரத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒருவருடைய ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அந்த ஃபோட்டோ அல்லது பார்த்தீங்கன்னா நேரில் ஒருத்தர் இருக்காங்கன்னு வைங்க அவங்கள வந்து பார்த்துக்கிட்டே இருங்க ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அப்புறம் கண்ணு மூடினிங்கன்னா அவங்கள சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய நிறங்கள் வந்து வெளிப்படும் தலையை சுற்றி ஒட்டோட்டில் மொத்த உடம்புக்கே வந்து வெளிப்படும் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கும் மொத்த ஒரு மனிதனுடைய உடம்புலேருந்து ஓவல் ஷேப்பில் இருக்கும் அதுதான் பார்த்திங்கன்னா ஆறான்னு சொல்லுவாங்க அதுலயே பார்த்தீங்கன்னா நல்ல ஆறாவும் இருக்குது கெட்ட ஆறாவும் இருக்குது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இது இந்த ஆறா சக்கரம் ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா ஒரு மனிதனுக்கு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு சென்டிமீட்டர் வரைக்கும் தான் போகும் இல்லை நல்ல சக்கரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் வரைக்குமே போகும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த குருமார்கள் ரிஷிகள் சித்தர்கள் அவர்களுக்கெல்லாம் ஆறா சக்கரம் குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரைக்கும் போகும்னு சொல்லுவாங்க தான் அவங்கள தூரத்திலிருந்தே நம்ம வேண்டிக்கிட்டா கூட அவங்க வந்து நம்ம காப்பாற்றுறாங்க காப்பாற்ற முடியுது இதே இறைவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒளிவட்டம் பின்னாடி அவருடைய தலை இருக்குன்னா அதுக்கு பின்னாடி ஒளிவட்டம் படங்களில் பார்த்துருப்பீங்க இப்போது நம்ம வந்து இறைவன் அங்கே வேண்டாம் நம்ம சாய்பாபாவை எடுத்துப்போம் நம்ம சாய்பாபா வந்து மிகப்பெரிய ஒரு குரு நமக்கெல்லாம் வந்து ஒரு இறைவன் அந்த கலியுக கடவுள் இல்லையா அவருக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆறா சக்கரம் அவர் இருந்தது அதனால தான் பார்த்தீங்கன்னா அவரிடம் யார் சென்று வேண்டிக்கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் என்ன வேண்டுதல் வைக்கிறாங்களோ அதெல்லாம் குணமாகி கொண்டு வருகிறது அவர் வாழ்ந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருந்தவர்களையெல்லாம் அவர்களுடைய பிரச்சனைகளை அறிந்து சரி பண்ணிக்கிட்டு இருந்தார் காரணம் என்னென்னா அவரிடமிருந்து வெளிப்பட்ட அந்த ஆறா ஒளி தான் இந்த ஆறாவை பார்த்தீங்கன்னா சக்கரம்னு சொல்றதை விட ஒளின்னு சொல்கிறது தான் சரியான வார்த்தை ஏன்னா நம்மில் இருக்கக்கூடிய அந்த சக்கரங்களுக்கும் ஆறா ஒளி வட்டத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு அத சக்கரம்னு குறிப்பிட்டது தவறு ஒளின்னு தான் சொல்லணும் ஆறா ஒளி வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆறா ஒளி ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதனால தான் ஒரு சிலர் நினைப்பாங்க இவங்களை பார்த்தாலே எவ்வளவு நல்லா இருக்கப்பா ரொம்ப நிம்மதியாக இருக்குது இவங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அது வந்து ஆறா வந்து ஒளி அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றது தான் இதே ஒரு சிலரை உடனே இவங்கள பார்த்தாலே எனக்கு வந்து வேலையே ஆக மாட்டேங்குது இவங்கள பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நினைப்போம் இல்லையா அது பார்த்திங்கன்னா அந்த ஆறா வந்து நெகட்டிவ் ஆறா அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால அப்படி தோணுது இந்த நெகட்டிவ் ஆறா எப்படி அதிகமாக வெளிப்படுதுன்னா மனதில் வந்து தூய எண்ணம் இல்லைன்னா அந்த மாதிரி நெகட்டிவ் ஆறா வெளிப்படும் இப்போ நம்ம மனசு சுத்தமாக இருந்தது நம்ம வந்து பிறருக்கும் நல்லதே நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஆறா நிறையா இருக்கும் அந்த ஆறா வந்து ஒரு சிலருக்கு தான் அதாவது இவங்களை பார்த்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த ஆறா ரொம்ப தூரம் வரைக்கும் பரவி இருக்கும் அவர்களை சுற்றி இருக்கும் அப்படி இருக்கின்றவர்களுக்கு இந்த பில்லி சூனியம் அப்புறம் இந்த திருஷ்டி வைக்கிறது பொறாமைப்படுறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது சரி இந்த ஆறாவுக்கும் நாம் வீட்டில் திருஷ்டி எடுப்பதற்காக வைக்கக்கூடிய பொருள்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிறையவே தொடர்பு இருக்குது இந்த தீய சக்திகளை நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை நெகட்டிவ் ஆறாவை எடுக்கக்கூடிய விஷயங்களில் முதன்மையான பொருள்கள்னு பார்த்திங்கன்னா கல்லுப்பு எலுமிச்சை பழம் படிகாரம் இந்த மூன்று பொருள்களும் மிகவும் முதன்மையாக இருக்கு இந்த உப்பை என்ன பண்ணணும்னா நம்ம கிளாஸ் பவுல் இருக்கு இல்லையா சின்ன சின்னதாக வாங்கிக்கோங்க கிண்ணம் போல அதை வாங்கிக்கிட்டு கல்லுப்பை போட்டு மெயின் டோர் அதாவது நிலை வாசல் இருக்கு இல்லையா அந்த கதவுக்கு பின்னாடி வச்சு விடணும் இது வந்து வேற எந்த பாத்திரத்திலையும் வைக்கக்கூடாது அதாவது மற்ற உலோகங்களில் பயன்படுத்தக்கூடாது அந்த கல்லுப்பு வச்சோன்னா நமக்கு வெளியில் டிரான்ஸ்பரண்டாக தெரியணும் அதனால அந்த கல்லுப்பை வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட் பவுலில் சின்ன கிண்ணத்தில் போட்டு மெயின் டோர் வாசல் இருக்கு இல்லையா நிலை வாசல் கதவு இருக்கு இல்லையா அதற்கு பின்னாடி வச்சு விட்டுருங்க அது கதவு திறக்கும் போதும் மூடும் போது பார்த்தீங்கன்னா அந்த கல்லுப்பு பவுல் மேலே படாத வண்ணம் பார்த்துக்கணும் அடுத்தது சின்ன சின்ன பவுலில் கல்லுப்பு போட்டுட்டு நம்ம முடிஞ்ச அளவு எங்கெங்க வைக்க முடியுமோ வீட்டில் வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது நிம் நீங்கள் வந்து இது ஒவ்வொரு அறையில் வச்சா கூட ரொம்பவே சிறப்பு அதை போது பார்த்தீங்கன்னா இந்த அறை கதவுக்கு பின்னாடி வைக்கணும் ஏன் அரை கதவுக்கு பின்னாடி வைக்கணுன்னா அங்கே தான் தீய சக்திகளெல்லாம் இருக்கக்கூடிய இடம் அதனால் நம்ம வந்து கதவுக்கு பின்னாடி கட்டாயம் வைக்கணும் அப்புறம் நம்ம எலுமிச்சை பழம் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் கிளாஸ் டம்ளர் அதுவும் பார்த்திங்கன்னா தெரியணும் மற்றவங்களுக்கு அதனால் கண்ணாடி டம்ளரில் தண்ணி ஊற்றி ஒரு எலுமிச்சை பழம் வந்து நீங்கள் எங்கே வேணால் வீட்டில் வைக்கலாம் அது வந்து பிறருடைய பார்வையில் படக்கூடிய இடமாக இருக்கணும் அது போல் வச்சுக்கோங்க அடுத்தது படிகாரம் இந்த படிகாரம் என்ன பண்ணும்னா, எந்த தீய சக்தியாக இருந்தாலும் இல்லை நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எங்கே இருந்தாலும் அதை வந்து தன்னிடம் உறிந்து வைத்துக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது இப்போ சொன்ன மூன்று பொருள்களுக்குமே இருக்குது அதில் இந்த படிகாரத்துக்கு மிகவும் அதிகமாக அந்த சக்தி இருக்குது அதனால் அந்த படிகாரத்தை நிலைவாசலில் மாட்டுவாங்க இது காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் கடைப்பிடிச்சிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க எப்படின்னா கருப்பு கயிறில் அந்த படிகாரத்தை கட்டிக்கிட்டு நிலைவாசலில் ஒரு ஓரத்தில் மாட்டினாலும் சரி இல்லை நடுவில் மாட்டானும் நிலை வாசலுக்கு மேலே மாட்டலாம் அது வந்து ரொம்ப நல்லது வீட்லேயும் பார்த்தீங்கன்னா படிகாரம் அங்கங்க நம்ம வச்சு விட்டுரலாம் இப்போ எப்படி கல்லுப்பு வந்து ஒரு பவுலில் வைக்கணும்னு சொன்னேனோ அது போல் இந்த படிகாரத்தையும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வச்சு விட்டுரலாம் அப்படி வைக்கிறதுனால யாராவது திருஷ்டி வச்சாங்கன்னா அந்த படிகாரம் எல்லாத்தையும் வந்து இழுத்துக்கும் ஏன்னா இந்த கண்ணேருன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அந்த கண்ணேரு வந்து ரொம்ப ரொம்ப மோசமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல இருக்கிறவங்கலாம் இதை பற்றி ஆராய்ச்சி செய்திருக்காங்க அவங்க விஞ்ஞானத்தில் எவ்வளவு முன்னே இருக்காங்க இருந்தால் கூட இந்த கண்ணீரை பற்றி நிறைய ஆராய்ச்சி செய்திருக்காங்க நிறைய எழுதியிருக்காங்க அதில் சொல்லியிருக்காங்க மிகவும் கொடுமையானது பார்த்திங்கன்னா இந்த திருஷ்டி தான் இந்த திருஷ்டியானது நல்லா வாழக்கூடிய மக்களை கூட ஒன்றுமே இல்லாமல் செய்துவிடும் அப்படின்னு அவருடைய ஆராய்ச்சி முடிவில் சொல்லியிருக்காங்க தான் நம்ம பெரியவங்கள்லாம் காலம் காலமாக அந்த திருஷ்டியை வந்து வார வாரம் எல்லாருக்குமே கழிச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போ நம்ம படிச்சுட்டோன்றதுக்காக நிறைய பேர் அதை நம்பாமல் இருக்கிறோம் இப்போ நம்புறவங்க இதை செய்யுங்க நம்பாதவங்களை பற்றி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அதில் நம்பிக்கை இருக்குது நம்ம வீட்டுக்காருக்கு நம்பிக்கை இல்லைன்னு வைங்களேன் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அவருக்கு உட்காந்து நான் வாங்க உட்காருங்க சுற்றி போடுறேன்னு சொன்னால் அவங்க சிரிப்பாங்க அதனால அவங்கள வந்து வலுக்கட்டாயமாக இழுத்து உட்கார வச்சு நான் சுற்றி போடுறேன்னு சொல்லாதீங்க அதுக்கு நம்ம பொதுவாக இப்படி வீட்டில் அங்கங்கே என்ன வச்சுக்க முடியுமோ அதை வச்சுக்கிட்டு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிலைவாசல் இருந்து நான் உங்களுக்கு வர்றேன் நிலைவாசலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிள்ளையார் படத்தை மேலே மாட்டிடலாம் அதுக்கு இருந்தாலும் சரி இல்ல சாதாரண பிள்ளையாராக இருந்தாலும் சரி முன்னாடி வந்து பிள்ளையார் படத்தை நம்ம வந்து நிலைவாசல்ல மேலே மாட்டிடலாம் இல்லாட்டி கதவுல ஒட்டிடலாம் இல்ல மாட்டலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஸ்வஸ்திக்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த ஸ்வஸ்திக்கை பத்தி நான் சொல்றேன் ரொம்ப அற்புதமான சக்தி அந்த ஸ்வஸ்திக்கில் இருக்கு அந்த ஸ்வஸ்திக்கை வந்து நீங்க கதவுல மாட்டி வைங்க ரொம்ப 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 நல்லது அது அடுத்தது ஆகாச கருடன் கிழங்கு இந்த ஆகாச கருடன் கிழங்கை நிலைவாசலில் மாற்றுறதுனால இந்த விஷ கிருமிகளை விஷ ஜந்துக்களை நம்ம வீட்டுக்குள்ள போக விடாமல் தடுத்து நிறுத்திடும் இன்னொன்று இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இந்த தீய சக்திகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தீய சக்திகள் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் விஷ ஜந்துக்கள் விஷ கிருமிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதுக்கு கீழே தான் வரும் அதாவது எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறையான விஷயங்கள் இந்த கந்திருஷ்டி இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இது பில்லி சூன்யம் அதில் அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே தான் வரும் அப்போது இது எல்லாமே வராமல் அங்கேயே இந்த பொருள்கள் எல்லாம் தடுத்து விடும் இன்னொன்று இந்த மாவிலை தோரணம் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம வெள்ளிக்கிழமையில் நம்ம இந்த மாவிலை தோரணம் மாட்டினோம்னா அடுத்த வெள்ளியில் பார்த்திங்கன்னா இந்த பழைய மாவிலை தோரணத்தை எடுத்துகிட்டு புதுசாக மாட்டணும் அதாவது வாரத்திற்கு ஒரு முறை வந்து இதை மாற்றி மாற்றி நம்ம மாட்டிக்கிட்டு வரணும் இதனால் கூட நமக்கு நல்ல வைப்ரேஷன்ஸ் வீட்டுக்குள்ளே வரும் அடுத்தது இந்த மஞ்சள் நிறத்தை நம்ம வாசலில் எப்படியாவது பயன்படுத்தணும் அது என்னென்னா அதனால தான் உங்களுக்கு இந்த வாசல் இந்த நிலை வாசலில் மஞ்சள் எடுத்துகிட்டு மூணு கோடு போட்டு நடுவில் குங்குமம் வைப்பாங்க இன்றைக்கும் பல கிராமங்களில் பல வீடுகளில் சிட்டிலேயே பார்த்திங்கன்னா அது செஞ்சுக்கிட்டு வர்றாங்க அது வந்து தினமும் செய்ய முடியாது இல்லை வாரம் வாரம் செய்ய முடியாதுன்றதுனால நிறைய பெருப்பை வந்து பெயிண்ட்டே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மூணு கோடுகள் இருக்கும் அதில் நடுவில் பார்த்திங்கன்னா சிகப்பு கலராக இருக்கும் அது பெயிண்ட்லேயே அடிச்சிட்றாங்க மஞ்சள் நிறம் பெயிண்ட் அடிச்சுட்டு அதில் சிகப்பு நிறத்தில் ஒரு பொட்டு வச்சிடுறாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் கூட நிலவாசலில் மாட்டுவாங்க வாரத்திற்கு ஒரு முறை செய்வாங்க அது மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஏழு பச்சை மிளகாய் எடுத்துப்பாங்க அதுக்கு நடுவில் நாலு கீழே நடுவில் வந்து எலுமிச்சை பழம் அப்புறம் மேலே மூணு இந்த மாதிரி வந்து கோத்துருவாங்க கோத்துக்கிட்டு அதை கூட நிலைவாசலில் மாட்டுவாங்க இப்போ செவ்வாய் அது மாட்டிகிட்டு அடுத்த செவ்வாய் வந்து அது எடுத்துடலாம் அதை சேகரிச்சுக்கிட்டே வந்து ஒன்றா மண்ணில் போட்டுடலாம் இல்லாட்டி வந்து தண்ணியில் விட்டுடலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த நிறங்கள் அங்கே இருக்கணும் அப்படின்றதுக்காக பச்சை மிளகாயும் எலுமிச்சையும் சேர்ந்த மாதிரி ஒரு இது நம்ம விஹா டாட் ஆன்லைனில் கூட பார்த்துருப்பீங்க அதை வாங்கி நான் தொங்க விட்டுட்டேன் ஏன்னா அங்கே வந்து மஞ்சள் நிறம் இருக்கணும் இல்லையா அதுக்காக நான் செஞ்சுருக்கேன் அதே சமயத்தில் ஆகாச கருடன் கிழங்கு கூட நம்ம விஹா டாட் ஆன்லைனில் இருக்குது அங்கே போய் பார்த்துக்கோங்க இது தவிர நம்ம வீட்டுக்கு உள்ளரை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிலைவாசலை இதெல்லாம் செஞ்சிடறோம் நம்ம அப்புறம் வீட்டுக்குள்ளே போ கதவை திறந்த உடனே பார்த்தீங்கன்னா நல்ல மனம் எடுக்கணும் அதனால் நம்ம வந்து எப்போவுமே ஊதுவத்தி ஏற்றி வைக்கணும் ஊதுவத்தில்தான் நல்ல நறுமணம் வரும் இல்லையா அதுக்காக அதை ஏற்றி வைக்கணும் சாம்பிராணி புகை கட்டாயம் தினமும் காட்டுங்க இதில் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா வாரத்திற்கு ஒரு முறை காம்ஜா போதும் தானே அப்படின்னு கேட்குறீங்க கிடையாது தினமுமே வந்து மாலை வேலைகளில் காம்ச்சா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் காலை நேரத்தில் கூட இந்த சாம்பிராணி போக காமிக்கிறது ஊதுவத்தி ஏத்துறது இப்போ ஊதுவத்தியெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா காலையிலும் மாலையிலையும் ரெண்டு நேரமுமே ஏற்றுவேன் சாம்பிராணியும் அப்படி தான் பண்ணுவேன் காலையிலையும் வெண்கடுகு சாம்பிராணி போடுவேன் மாலையிலையும் வெண்கடுகு சாம்பிராணி போடுவேன் இப்போ இந்த வெண்கடுகு சாம்பிராணின்னு ஒன்னே உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் இந்த வெண்கடுகு சாம்பிராணியை வாரத்துக்கு ஒரு முறை தான் போடுறேன்னு பலர் சொல்லியிருக்கீங்க அப்படி இல்லாமல் தினமும் போட்டு பாருங்க உங்களுக்கு பல மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் இது வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க அதாவது பொதுவாகவே ஆன்மீகத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தமிழ் இலக்கியங்களில் நீங்கள் பார்க்க முடியாது அதிகமாக ஆனால் ஆன்மீகத்திலும் தமிழ் இலக்கியங்களிலும் சொல்லப்பட்ட ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா இந்த வெண்கடுகு அவ்வளவு சக்தி இருக்கு அதுக்கு அதனால் இந்த வெண்கடுகு சாம்பிராணி கட்டாயம் போடுங்க நான் உங்களுக்கு செய்து காமிச்சிருப்பேன் அப்படி இல்லைன்னா அந்த வீடியோவை தேடி பிடிச்சி பாருங்க அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மறக்காம நான் போடணும் அந்த லிங்கை கொடுக்குறேன் எப்படி சாம்பிராணி போடணும்னு அதை போட்டுக்கிட்டு வாங்க வீட்டை மனமாக வைத்தால் மட்டும் போகாது நம்ம சிங்க்கில் எப்போவுமே பாத்திரத்தை கசகசன் போட்டு வச்சுருக்கூடாது வீடு பத்தமாக வச்சுருக்கணும் இந்த முக்கியமாக சொல்லணுன்னா பாத்ரூமை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் ஏன்னா வேண்டாத சக்திகள் எல்லாம் பாத்ரூம்குள்ளே தான் பூந்துடும் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க பாத்ரூமில் கல்லுப்பூ வெய்யுங்கன்னு சொல்லிட்டு அதனால் இந்த பாத்ரூமை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சுத்தமாக வைத்துக்கொள்ளணும் அங்கிருந்து வெளிப்படுகின்ற நெகட்டிவ் வைப்ரேஷன் கூட நம்ம வீட்டுக்குள்ளே பரவி வரும் அதனால் கூட நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும் இது ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலையணை உரை வந்து மாற்றணும் அடிக்கடி மாற்றணும் பெட்ஷீட் தலையணை உரை எல்லாம் அடிக்கடி மாற்றணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சிலர் இந்த டப்பு மகள் எல்லாம் பார்த்திங்கன்னா பிசுக்காக வச்சுருப்பாங்க அப்படியே தொட்டால் இருக்கும் அதை ஒன்றா தண்ணியிலே போட்டு வச்சிருப்பாங்க இல்லாட்டி அது விளக்காமல் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டும் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அதில் கூட பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தங்கியிருக்கும் அதனால் நம்ம தண்ணி அள்ளி மொண்டு போட்டு குளிச்சா கூட பிரயோஜனம் கிடையாது அதனால அதெல்லாம் பண்ணும் அப்புறம் நம்ம வந்து குளிக்கிற தண்ணியில் கல்லுப்பும் மஞ்சளும் போட்டு குளிக்கணும்னு இல்லையா அதை போட்டு குளிங்க பெண்களாக இருந்தாலும் அதை போ மஞ்சள் போடலாம் ஆண்களுக்கு வந்து மஞ்சளை தவிர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க ஆண் குழந்தைக்கு நம்ம வந்து மஞ்சள் சேர்த்து குளிக்க வைக்கலாமான்னு வேண்டாம் தவிர்த்துருங்க நான் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு இதில் போடலான்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு வந்து கொஞ்சம் இன்னும் ஆராய்ச்சி பண்ணதில் வந்து மஞ்சள் வந்து ஆண்களுக்கு பயன்படுத்த வேண்டாம் அப்படின்றது மாதிரி தான் இருக்குது அதனால் ஆண் குழந்தைகளுக்கு ஆண்களுக்கு வந்து குளிக்கும்போது கல் உப்பு பயன்படுத்தி குளிச்சாங்கன்னா திருஷ்டி போயிடும் சரி இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம திருஷ்டி நீக்குவதற்கு நம்ம நிலைவாசல என்னென்ன வைக்கணும் வீட்டுக்குள்ள என்னென்ன வைக்கணும்ன்றது ஒரு சின்ன பகுதியாக சொன்னேன் இதன் தொடர்ச்சி ரொம்ப நீளமாக போய்கிட்டே இருக்கும் அதை எல்லாத்தையும் நம்ம இதில் பார்க்க முடியாது சொல்ல முடியாது திருஷ்டி கழிக்கும் முறை எல்லாம் வந்து உங்களுக்கு இதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பதிவுகளில் பதிவிடுறேன் நிறைய விஷயங்களை நான் ஒரு பதிவில் சொல்கிறதுனால ஒரு சிலர் என்ன பண்றீங்க கொஞ்சம் சுருக்கமான பதிவாக போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு சிலர் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க பெருசாகவே போடுங்க மேடம் நாங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதனால் நான் ரெண்டு பேரையும் அப்படி கேட்குறவங்களையும் இப்படி கேட்குறவங்களையும் பேலன்ஸ் பண்ணும் இல்லையா அதனால் நான் வந்து ஒரு பகுதி ஒன்று பகுதி ரெண்டுன்ற மாதிரி நான் இப்போ உங்களுக்கு போ பதிவிடுறேன் இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்களை எப்போ தொடங்கணும் அப்படின்றத நீங்கள் கேட்டீங்கன்னா இதை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துலேருந்து ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணி வரைக்குள்ளே செஞ்சு முடிச்சிடுங்க எதிர் இருந்தாலும் அந்த தூப தீபங்கள் அதாவது அந்த சாம்பிராணி போக காமிக்கணும் இல்லை ஊதுவத்தி காமிக்கணும் அப்படின்னு ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் இதெல்லாம் செய்யணும்னு நான் சொன்னேன்னா நிறைய பேர் வந்து அந்த நேரத்தில் செய்ய முடியாமல் இது ஏன் செய்வானே என்னால் செய்ய முடியல அந்த நேரத்தில் எந்திரிக்க முடியலன்னு செய்யாமையே விட்ட காரணத்தினால பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நான் ப்ராக்டிக்கலாக தான் எப்பவுமே சொல்லுவேன் ப்ராக்டிக்கலுக்கு வாங்க காலையில் எழுந்தோன்னே நமக்கு இந்த காலகட்டத்தில் ஆஃபீஸுக்கு போகிறவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு டிஃபன் கட்டுறது மத்தியானத்துக்கும் சேர்த்து சமைச்சமை அனுப்புறது இல்லை நம்மளே வேலைக்கு போகிறோம் எல்லாத்தையும் கட்டிட்டு போகிறோம் இல்லையா இது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இதெல்லாம் ஒத்தே வராது நமக்கு இந்த சாஸ்திரங்கள் கூட எப்படி தெரியுமா அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை அதாவது பேஸ் பார்த்திங்கன்னா ஒன்றா தான் இருக்கும் மூல காரணம் வந்து மூல விஷயம் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் ஆனா அந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்திட்டு வந்திருக்காங்க சாஸ்திரத்துல கூட அதனால வந்து யாரும் வந்து இப்படி செய்லியே அப்படி செய்லியேன்றது வந்து கவலையப்படாதீங்க அப்படி நம்ம நினைக்கிறதே பார்த்தீங்கன்னா நிறைய குருமார்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய நீங்கள் பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பெரியர்கள் பெரியோர்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ப்ராக்டிக்கலாக பேசுவாங்கள்ல அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க எப்போ நம்ம வந்து நம்ம செஞ்சது சரியா இது வந்து இப்படி செய்யலாமா தப்பாக செஞ்சிருப்போமோ அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே வருதோ அதுவே மிகப்பெரிய நெகட்டிவ் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் நம்ம மனசுக்குள்ளே வந்துருச்சுன்னா நீங்கள் எவ்வளவு சரியாக செஞ்சாலும் அது வந்து சரியாக அமையாது அது வந்து உங்களுக்கு ஒட்டாது அதாவது அந்த பலன் கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மதியம் இருக்கு இல்லையா உணவு வேலை இருக்கு இல்லையா அந்த லஞ்ச் சொல்கிறோம் இல்லையா அதற்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டாம் அதற்கு ஒன்னா வந்து இந்த காலையில் அஞ்சரை மணியிலிருந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து மதியம் பதினொன்றரை மணி பன்னெண்டு மணிக்குள்ள செஞ்சிடணும் அப்படி இல்லைன்னா மாலை விளக்கு வச்சதுக்கப்புறம் அப்புறம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வரலாம் அந்த ஊதுவத்தி காமிக்கிறது இந்த சாம்பிராணி காமிக்கிறதெல்லாம் இதில் இதுல முக்கியமான விஷயம் இன்னொன்று சொல்ல மாதிரி தீபம் ஏத்தனம் கட்டாயம் தீபம் தினமும் ஏற்றணும் இந்த தீபம் ஏற்றுவது கூட ஒரு சிலர் கேட்குறீங்க நாங்க செவ்வா வெள்ளி ஏத்துனா போதுமான்னு அப்படிலாம் கிடையாதுங்க தினமுமே ஏற்றணும் உங்களுக்கு வசதிப்படுற நேரத்துல நான் சொன்னேன் இல்லையா அந்த நேரத்துல தீபம் ஏற்றுவது பார்த்தீங்கன்னா காலையில பத்து மணிக்குள்ள ஏற்றிடணும் மாலையில பாத்தீங்கன்னா சூரிய உதயத்திற்கு பிறகு ஏற்றணும் அப்படி தீபம் ஏற்றுவதால் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நீங்கள் ஏற்றி பாருங்களேன் நான் சொன்னதெல்லாம் வந்து இன்றைக்கே இதை இந்த காணொலியை எப்போ பார்க்குறீங்களோ அப்போலேருந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு மூணு நாள்லேயே நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் சரி இன்றைக்கி இந்த பதிவில் இதுவரைக்கும் போதும் மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்